காரைக்குடி அருகே வீட்டிற்குள் புகுந்த திருடன் வீட்டின் படுக்கையில் படுத்து உறங்கியதால் போலீசிடம் பிடிபட்டார். நடுவிக்கோட்டையில் வெங்கடேசன் என்பவரின் பூர்வீக வீட்டின் ஓடுகள் உடைந்திருப்பது குறித்து அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கையில் படுக்கை அறையில் ஹெட்போன் போட்டுக்கொண்டு திருடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டனர். அந்த நபர் அதே கிராமத்தைச் சேர்ந்த சுதந்திர திருநாதன் என்பதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உறக்கத்தில் இருந்து எழுந்த அவருக்கு எங்கு இருக்கும், என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. குடிபோதையில் வீட்டினுள் புகுந்து பொருட்களை மூட்டை கட்டிய நிலையில் சிறிது ஓய்வெடுக்க படுக்கையில் படுத்தபோது உறங்கிவிட்டதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து சுதந்திர திருநாதனை ஊர் மக்கள் நைய புடைத்தனர். பின்னர் சுதந்திர திருநாதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் காசநோய்க்கான மருந்தை 30 நிமிடங்களில் ட்ரோன் மூலம் ரிஷிகேஷில் இருந்து தெரி கர்வால் பகுதிக்கு அனுப்பி வைத்த சோதனை வெற்றி பெற்றது. ட்ரோன்கள் பல துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் சூழலில் மருத்துவத்துறையில் ட்ரோன்களை பயன்படுத்தும் முயற்சி மாநிலத்தில் சோதனை அடிப்படையில் துவங்கப்பட்டுள்ளது. மலைகள் நிறைந்த பகுதி என்பதால் சாலை மார்க்கமாக மருந்துகள் எடுத்துச் செல்ல 2 மணி நேரமாகும் நிலையில் ரிஷிகேஷில் இருந்து தெரி கர்வால் பகுதிக்கு 30 நிமிடத்தில் மருந்துகளை ட்ரோன் மூலம் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்துள்ளனர். 2 கிலோ எடை உள்ள மருந்துகளை ட்ரோன் மூலம் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனுப்பி வைத்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்து அதன் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். இந்த சோதனை வெற்றியடைந்துள்ள நிலையில் வருங்காலங்களில் உடல் உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ட்ரோன்களை பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதானி குழும பங்குகள் சரி விவகாரம் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த வழக்கில் செபி தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதில் ஹிண்டன்பர்க் அறிக்கை அடிப்படையில் அதானி பங்குகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மத்திய அரசு தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நிபுணர்கள் குழு தொடர்பான அறிக்கையை சீலிட்ட உரையில் இன்று தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று முகேஷ்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் செபி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கிய விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். அதானி பங்குகள் விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று விசாரிக்க உள்ளது. அமெரிக்காவில்